மூணு பேர்த்துல நான் ஒருத்தர் மட்டும் அப்படியே தேர்மல் சிமுலேஷன் ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பிருந்து அப்புறம் இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9 to 9.5 இயர்ஸ் அதே சேம் டொமைனில் இருக்கேன். ஸோ டேட்டா பேட்டர்ன்ஸில் 3 இயர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் விப்ரோ ஜாயின் பண்ணேன். விப்ரோலேருந்து சிஸ்கோக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ குவால்காமில் இருக்கேன் நான். குவால்காமில் வந்து செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஹார்ட்வேரில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான தேர்மல்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபேன் செலெக்ஷன், சிஎஃப்டி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணிகிட்டு இருக்கோம் என் ஒர்க்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 9.5 இயர்ஸ் இருக்குது. இப்போ சீனியர் லீடாக இருக்கேன் எங்கள் குவால்காமில். ஓகே, ஏ இப்போ அதான் உங்களுக்கு அதை பற்றி ஏதோ க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் மொத்த ஸ்டடீஸ் லைஃப் முடிக்க எத்தனை இயர் ஆச்சு? ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறக்கா? ஆமாங்க சார். அதாவது நான் ஒர்க் ஜாயின் பண்ணியா இல்ல earlier career லயா? ஒர்க் ஜாயின் பண்ற வரைக்கும். ஒர்க் ஜாயின் படிச்சிருப்பீங்கல? ஆமா ஆமா. சோ actually just 4 இயர்ஸ் தான் காலேஜ். 2010 ல இருந்து 14 வரைக்கும் நான் என்னன்னா காலேஜ் உள்ள படிக்கும்போதே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தேன். செகண்ட் இயர்ல வந்து கேட் சென்டர்ல ஆட்டோ கேட் ப்ரோ அதெல்லாம் கோர்ஸ் பண்ணேன். சோ அதே மாதிரி எஸ்ஐ இந்தியா இருக்குல்ல அதுல எஃபிசைக்கிள் அதுல டிசைன் டீம்ல பார்ட்டா இருந்தேன். அதில் ட்ரைசைக்கிள் டிசைன் பண்ணோம். ஸோ அதில் சாசி இன்ஜினியராக இருந்தேன். அப்புறம் அந்த மோட்டர் செலெக்ஷன் அதெல்லாம் பண்ணேன், கேல்குலேஷன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சீனியர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எஸ்ஐ பாஹா டீமில் ஃபார்ம் பண்ணோம். எங்கள் சீனியர் பேட்ச் வந்து காரே பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கடுத்த டீமில் வந்து நான் அதோட பாடியோட சாசி டிசைன் அண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு அனாலிசிஸ் எக்ஸ்போஷர் இருந்தது. ஸோ அதனால ஒர்க் பண்ணும்போது அனாலிசிஸ்ல போனால் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த இதில் கோயம்புத்தூர் போகும்போது சக்தி ஆட்டோ காம்பனன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அங்கே வந்து இம்ப்ளான்ட் ட்ரைனிங் மாதிரி போனேன். என்னோட ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயரில் எல்லாம் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் சரி சிஎன்சி மிஷினை கோட் பண்ணால் தான் நல்ல ஒர்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க நான் பிஇ பண்ணவங்களும் ஒரு 5000 தான் சேலரி கொடுத்தாங்க. ஸோ பிஇசிஇ பண்ணவங்க ஒர்க் பண்ணாங்க, ஐடிஐ பண்ணவங்க ஒர்க் பண்ணாங்க, டிப்ளமோ பண்ணவங்களும் இருந்தாங்க. ஓ எல்லாருமே ஒரே கேடரில் தான் ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் வந்து சரி ஓகே கேட் டிசைன் பண்ணால் அதோட கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து எஸ்ஐ பாஹா அதுலாம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் அனாலிசிஸ் சுப்பீரியராக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதுவும் கற்றுக்கிட்டு அப்புறம் ஃபைனலாக எனக்கு பிடிச்சது அனாலிசிஸ். ஸோ அதனால் அந்த டொமைனில் போயிட்டேன். இப்போ இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு. எப்படி லைஃப் எப்படி போகுது சார்? படிக்கிற ஈஸியாக இருந்துச்சா உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சா? எது ஏன்டா படிக்கிற மாதிரி இருந்துச்சா சார்? இல்லை அப்படி எனக்கு தோணலை. ஆக்சுவலாக எனக்கு இந்த டொமைன் பிடிச்சனால தான் நான் சேர்ந்தேன். ஆக்சுவலாக இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் பிடிக்காதவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் இன்ஜினியரிங் பிடிச்ச பட் மெக்கானிக்கல் பிடிக்காமல் இருக்காங்க. ஸோ எனக்கு சப்ஜெக்ட் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது. பட் ஆனால் ஆக்சுவலாக நான் இருக்கிறது தேர்மல் டொமைனு. பட் எனக்கு தேர்மல் பிடிக்காது. அந்த டைமில் நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பிடிக்கும், ஸ்ட்ரக்சரல் அந்த ஆஸ்பெக்ட் பிடிக்கும். பட் தேர்மல் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அது நல்லா மார்க் வாங்கணுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஐஐடி அதோட லெக்சர்ஸ்லாம் பார்ப்பேன், என்பிடெல் லெக்சர்ஸ்லாம். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தா இந்த சப்ஜெக்டோட எனக்கு அது கொஞ்சம் நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இன்டர்வியூவில் கிராக் பண்ணும்போது இப்போ அந்த சைடு கொஞ்சம் மூவ் ஆகிட்டேன் நான். ஸோ படிக்கும்போது பிடிக்கல பட் ஆனால் கேரியர் அப்படி தான் செட் ஆகிருக்கு இப்போ. ஆமாம் அப்படி தான் சார் இருக்கு சார். இப்போ எனக்கு ஆட்டோமொபைல் வந்து மாடலிங் பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி அதாவது ஸ்போர்ட்ஸ் ரேசிங் இண்டஸ்ட்ரி இல்லை ஸ்பேஸ் அந்த இண்டஸ்ட்ரி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை பேயபிள் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற இண்டஸ்ட்ரியும் நான் அதுக்காக குறை சொல்ல. பட் ஆஸ் அ என்ன சொல்கிறது இன்கம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த அதில் தான் அசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ அதில் வந்து இப்போ அந்த எக்ஸ்டர்னல் நீங்கள் சொன்ன அந்த பாடியை
கிளேவே வச்சு மாடல் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த ஆஸ்டன் மார்ட்டின்லேருந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிளஸ் F1 எல்லாமே இந்த மாதிரி கிளே மாடலிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல டொமைன் தான் ஆக்சுவலாக. ஸோ அதுலேயும் ரேஸ் காரோட டைனமிக்ஸ் படிக்கிற எக்ஸ்டர்னல் பாடி ஸ்டடி பண்ணுற இதுக்கு போனீங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்கோப் இருக்கும், அந்த கிளேவும் நல்லாயிருக்கும். பட் அதுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸோட ஒரு CFD மாஸ்டர்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அது போக MDES ஒரு கோர்ஸ் இருக்கு, அதேமாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து MDES ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ நாட் ஓன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், அது மாதிரி இன்னும் மல்டிபிள் வெர்டிகல்ஸ் பீப்புள் படிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம இன்ஜினியரிங்ல, அதை எப்படி அரைவ் பண்ணுறது, கான்செப்டை எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு ஆஸ்பெக்ட்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன்னா MDES ப்ரோக்ராம், அதெல்லாம் பண்ணால் இப்போ நீங்கள் சொல்கிற இதுக்குள்ளே அலைன் ஆகணும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அது நான் தமிழ்நாடு சைடு எங்கேயுமே நல்லா கோச்சிங் சொல்லி தர மாதிரி ஃபீல் ஆச்சு சார். எதுல எதுல தமிழ்நாட்டுல அந்த பக்கம் ஆட்டோமொபைல் மாடலிங் பத்தி நிறைய சொல்லி தர மாதிரி பெங்களூர் மட்டும் தான் நல்லா இருக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்ப நிறைய கம்பெனிஸ் பெங்களூர்ல இருக்கு, வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ் இருக்கனால. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் போய் பாக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால கரிக்குலம் கொஞ்சம் குயிக்கா அப்டேட் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன் வரதுக்கு. ஆமா, இங்க இருக்கிற அங்க எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்காங்க, பட் இங்க இருக்கவங்க எல்லாம் வேற படிச்சுட்டு வந்து இதுக்கு வந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல இல்ல, கரெக்ட் தான் கரெக்ட் தான். நம்ம ஊர்ல சர்வே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு நிறைய கம்பெனிஸ். CFD எல்லாம் கூட நான் அங்க பாக்குறேன், கோயம்புத்தூர்ல எல்லாம் ஒர்க் இருக்கு. ஆனா பெங்களூர்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய, அங்கெல்லாம் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சொன்ன மாதிரி லிமிட்டட் ஆப்ஷன் இருந்தாலும் சார் ரொம்ப அவ்வளோக்கா ஒர்க்ஃபுல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு இங்கே. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கண்டிப்பா, பெங்களூர்ல இருக்க எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் வேணா பார்த்து சொல்றேன், எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் அது ரிலேட்டடா என்னென்ன இப்ப ஒர்க்குக்காக தானே இல்ல படிக்கிறதுக்காகவா? சார் படிக்கிறதுக்காக தான் சார். ஓகே, மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக. ஆமா ஓகே ஓகே, நான் பார்த்து கொடுக்குறேன் உங்களுக்கு கோர்ஸ் பார்த்து வாட்ஸ்அப்ல. தேங்க் யூ சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? கதிர் சொல்லுங்க. அப்பா சொல்லுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலி இப்படி நீங்க ஒட்ட பேசுறீங்க.